Hi friends, welcome to Food Family. இன்னைக்கு ஒரு சட்னி ரெசிபி பண்ண போறேன். காரி சட்னி எப்படி செய்யறதுன்னு இங்க நாம பார்க்கலாம். இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப குவிக்கா ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சட்னி. இது வந்துட்டு உங்களுக்கு 1 வீக் ஆனாலும் கெடாம இருக்கும். நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம். நீங்க அதனால அடிக்கடி தோசை இட்லி பண்ணும்போது நீங்க என்ன சட்னி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கவனா டக்குனு இந்த சட்னி வச்சு சர்வ் பண்ணிடலாம். இந்த சட்னி பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த சட்னி செய்யறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கேன், சும்மா chop பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காஷ்மீரி chili ஒரு 10 கிட்ட எடுத்துக்கேன். சோ கலர் நல்லா இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். கொஞ்சம் புளி பேஸ்ட் ஆட் பண்றேன், நீங்க நார்மல் புளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து இது நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம இத அரைச்சுக்குவோம். பாருங்க நல்லா மசிஞ்சிரட்டும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊத்திக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திட்டு கொஞ்சம் கடுகு போடுங்க. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த சட்னியை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கிட்ட மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சி போட்டங்காட்டிக்கு உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கும். அதனால அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இன்டர்வல்ல நீங்கள் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி குக் பண்ணுங்க. ஒன்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சட்னி வந்து நல்லா கெட்டி ஆயிரும். பாருங்க இப்போ கொஞ்சம் கெட்டி ஆயிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் நார்மல் ரெட் சில்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா காரமாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கார சட்னி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 1 வீக் கிட்ட வச்சுக்கலாம். இட்லி தோசைக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தோசை ஊற்றும் போது இந்த சட்னி ஸ்ப்ரெட் பண்ணி கூட சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.